இந்த படத்துக்கு சண்டியர் எல்லாம் சொல்லக்கூடாது, அண்ணன் கிருஷ்ணசாமி கோச்சிக்கு வர்ற இந்த படத்துக்கு சண்டியர்னு வைக்காம கிட்டி வாசல்னு வைக்கலாம்னு நினச்சிருந்தோம். ஆனால் கிட்டி வாசல்னு வச்சோம்னா அவர் பேர் செல்லம்மா கிட்டின்னு கூப்பிடுவாங்க, அதனால் அதுக்கும் கோச்சிப்பாருன்னு சொல்லிட்டு அரங்கேற்றம்னு வைக்கலான்றதும். அது ஏற்கனவே வந்த படம் எங்கள் வாத்தியார் கோச்சிப்பார், அவ்வையார்னு வைக்கலாமான்னு பார்த்தோம். ஆனால் அவ்வையாருங்கிற பேருக்கும் இதுக்கு சம்மந்தமே இல்லை. என்னடா பண்ணுறது, காளமாடு முரட்டு காலைன்னா அது ரஜினி கோச்சிப்பார். என்ன பண்ணுறது, பராசக்தின்னு வைக்கலாமான்னு பார்த்தோம், கலைஞர் கோச்சிப்பார். என்ன பண்ணுறதுன்னு தெரில. 1901 நாடு மே பண்ணி என்னென்னமோ யோசிச்சு பார்த்தோம். அப்புறம் சும்மா அப்படின்னு வைக்கலான்னு பார்த்தோம், அப்புறம் பேர் இல்லாமல் வைக்கலான்னு பார்த்தோம். என்ன பண்ணுறதுன்னு தெரில. தமிழ் கலாச்சாரங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா 5 வருஷத்துக்கு ஒரு தடவை மாறிக்கிட்டே வரும் இந்த அரசியல்வாதி மாதிரி. அதை வந்து காப்பாற்றுறது ரொம்ப முக்கியம். நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு விதவை பெண் வந்து திருமணம் பண்ணிட்டா தப்பு, அது 100 வருஷத்துக்கு முன்னாடினா கொன்னுடுவாங்க. அதுதான் கலாச்சாரம், எப்படி மாறினே வருது பாருங்கள். அதை காப்பாற்றுறது தான் நம்ம வேலை. அதுக்கு முன்னாடி சமணர்கள்லாம் வந்து கழுவில் ஏற்றினாங்க, அது வந்து நம்ம கலாச்சாரம், சிவன் பெயரால் ஏற்றினது கலாச்சாரம். கலைபரர்கள் வந்தாங்க இங்கே, அவங்களுக்கு கற்றுக் கொடுத்த தமிழ் தான் இப்போ மிச்சம் இருக்குது நமக்கு, அதுதான் கலாச்சாரம். அப்புறம் வெள்ளக்காரன் வந்து சட்டை போட கற்றுக் கொடுத்தான், அதுக்கு முன்னாடி நம்ம பொம்பளைங்களாம் ஜாக்கெட்டே போட மாட்டாங்க, சும்மா தான் இருந்தாங்க. அப்போ எது கலாச்சாரம், பழைய தமிழ் கலாச்சாரத்துக்கும் போக முடியாது. எனக்கு ஒரே குழப்பம், பேசாமல் சினிமா எடுக்கிறத நிறுத்திட்டு நானும் இந்த கலாச்சாரத்தை காப்பாற்ற போயிடலாமான்னு இருக்கிறேன். இந்த அரிவாள் கலாச்சாரம்னு சொல்கிறாங்க, அதில் பார்த்தா எல்லா சாமி கையிலையும் அரிவாள் இருக்குது. இப்போ எப்படி இளநீ எப்படி வெட்டுறது அருவாள் இல்லாமல்? இந்த மாதிரி க்வெஸ்சன்ஸ் எல்லாம் எனக்கு வருது. இதில் எனக்கு டைரக்ஷனில் சரியாக கான்சென்ட்ரேட்டே பண்ண முடியல இவர் கொடுத்த டென்ஷன்னு. அதனால் இப்போ படம் ஒரு மாதிரி வந்துருதுங்க, ஓடும் ஓடாதெல்லாம் நீங்கள் சொல்லிக்கோங்க, அப்புறம் பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் இப்போ ஓடலைன்னா பேரே வைக்க வேண்டியதில்லை, ஓடிச்சுன்னா அப்போ அதே தண்ணியில் வச்சுக்கலாம். விருமாண்டி